காஷ்மீரில் அப்பாவி பொதுமக்களை பயங்கரவாதிகள் சமீபத்தில் சுட்டுக் கொன்றனர் இதன் பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பதாக இந்தியா சந்தேகிக்கிறது பயங்கரவாதிகளுக்கு உதவுவதை பாகிஸ்தான் கொள்ளாவிட்டால் இன்னும் பல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா எச்சரித்தார் கோவாவில் நடந்த தேசிய தடை அறிவியல் பல்கலைக்கழக அடிக்கல் நாட்டு விழாவில் பேசிய அமித் ஷா பயங்கரவாத தாக்குதல்களை இந்தியா பொறுத்துக்கொள்ளாது என்பதைத்தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் காட்டுகிறது இனியும் அத்துமீறினால் அதுபோன்ற பதிலடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் எல்லைத் தகராறுகள் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியது ஒரு காலம் ஆனால் இப்போது பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் இது என்று அமித்ஷா பேசினார் இரண்டாயிரத்து பதினாறில் காஷ்மீரின் உரியில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தியது பாகிஸ்தான் எல்லைக்குள் புகுந்து பயங்கரவாதிகளின் முகாம்களை நமது ராணுவம் அழித்தது நினைவிருக்கலாம்